வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு நடந்த அனைத்து கட்சி கூட்டத்துல வந்து ரவீந்திரநாத் கலந்துகிட்டாரு. தொடர்ச்சியா வந்து நான் அதிமுக மக்களவை குழு தலைவராக கலந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதள பக்கங்கள்ல வந்து பதிவிட்டு இருக்காரு. நீங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க? அதிமுகவுக்கும் அவருக்கும் வந்து எந்த விதமான ஒரு சம்பந்தமும் இல்லை. முதல் கருத்து வந்து நாடாளுமன்றத்துல வந்து எங்க கட்சியின் சார்பிலே வந்து கருத்து, அதாவது இவர் வந்து கட்சியில இருந்து நீக்கியாச்சு, இவருக்கும் கட்சிக்கும் எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லை, எந்த விதமான அளவுக்கு ஒரு என்ன சொல்ற பார்ட்டியிலே இன்னொரு அதாவது எந்த வித தொடர்பு இல்லைன்றத தெளிவுபடுத்திட்டோம். கடிதம் வந்து இப்ப வந்து பாராளுமன்றத்துல உரிய நடவடிக்கை உரிய நேரத்தில் அதுல மாறுபட்ட கருத்து இல்லை. இப்போ டெல்லியில நடத்த என்டிஏ அதாவது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழக பொதுச்சாளர்தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதிமுக சார். ஒரு அதிமுக்கியத்துவம் நாட்டுல அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் ஒரு உண்மையான ஒரு இயக்கம், அவருடைய பேராதரி பெற்ற இயக்கம், அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து இன்றைக்கு எங்களுடைய கட்சிக்கு டெல்லியில வந்து ஒரு அதிமுக்கியத்துவம் அளிக்கப்படுது. அதன் மூலம் வந்து தெளிவா தெரியுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது நாங்க தான். அவரு இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தாரு, அதுல வந்து என்டிஏக்கு நடக்கிற மீட்டிங்க்கு அவர் இன்வைட் பண்ணிருக்கதாகவும் அந்த லெட்டர்ல இருந்தது. லெட்டர் பேர் அது தவறான அப்படி இருந்தா என்டிஏ அழைச்சிருந்த போயிருப்பாங்களே, அதாவது அது தவறான கருத்து. பாராளுமன்ற குழு கூட்டத்துல கலந்துருந்தால மட்டுமே இவர் வந்து இப்ப ஏடிஎம்கே இவரு சொல்லிக்கலாம். நிச்சயமா வந்து கட்சிக்காரர்களும் சரி தமிழ்நாட்டிலும் சரி யாருமே வந்து ஏதாவது ஒரு ஏக்கலமாக நிச்சயமா பார்ப்பாங்க. அதனால வந்து பிரதானமா வந்து என்டிஏ கூட்டத்துல பங்கு பெற்றுதான் நம்ம வந்து அதை வந்து பார்க்க முடிய இதை நம்ம உதாசீனப்படுத்துறதுதான் வந்து ஒரு நல்ல விஷயம். இது நாங்க பொருட்படுத்துறது கிடையாது. உரிய நேரத்துல உரிய நடவடிக்கை நிச்சயமா பாராளுமன்ற அங்கீகாரம் கொடுத்து கட்சிக்கு பொதுச்சாளருக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க, அதே போல தலைமைகள் நிர்வாகிகளுக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க. இல்ல அதாவது அதுக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க, ஆனா அதிமுக இருந்து அவங்கள நீக்கினது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இன்னும் வந்து அதுக்கான முடிவு இன்னும் வரலையா சார்? இப்ப ஓபிஎஸ் நீக்கினதோ ரவீந்திரநாத் நீக்கினதோ அப்படின்றது ஒரு லிஸ்ட் வருதுன்னா அந்த லிஸ்ட் வந்து அது லிஸ்ட்ல இருக்கிறவங்க தான் கேட்டுங்க. லிஸ்ட்ல எல்லாரும் இப்ப நீங்க செந்தில் தான் உங்களை வந்து அந்த லிஸ்ட்ல வரலாம். நீங்க கட்சியில இல்ல, கட்சிக்கு எந்த தொடர்பு இல்ல, கட்சியில நீக்கப்படுங்களா அர்த்தம் தானே? அது வந்து ஒரு இல்ல அந்த இதையுமே உங்க கொடுத்த டேட்டாவை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னு அவங்க பதிவேற்றிருக்காங்க அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி தானே சொல்றாங்க. எடுத்துக்க முடியாது டேட்டா கொடுத்தா வந்து பாத்தீங்கன்னா வந்து டேட்டால வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு தலைமைகள் நிர்வாகிகள் புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்டது எல்லாமே கொடுத்துட்டோம். கொடுத்து அக்செப்ட் பண்ணிருக்காங்கன்னா பார்ட்டி கொடுத்தது அக்செப்ட் பண்ணிருக்காங்க. இப்போ கட்சி உறுதிப்படுத்துது. ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி நன்றி, வணக்கம். தேங்க்ஸ். புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.